விக்னேஸ்வரா. தெரியும் நம்ம பிள்ளைங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா இப்படி எல்லாம் நடக்குமா? ஐயோ அடி பாவி, ரெண்டு பேருக்கும் ஒரு பொண்ணா, இவனுங்க ரெண்டு பேரும் ஒத்து போவானுங்க, பொண்ணு ஒத்து போவாளா? சும்மா இருங்க, நீங்களும் உங்க பேச்சோ பொண்ணை பாருங்க பொண்ணை பாருங்கன்னு சொல்ற ஒண்ணுமே செய்ய மாட்டேங்கிறீங்க. சும்மா அடி, இந்த பரதேசி பயலுக்கு படிக்காம இருந்து தொலைச்சாலும் பரவாயில்ல, எவ்வளவு ஒரு நாட்டுக்கட்டையை கொண்டாந்து முத்தத்துல விளக்கேத்தி வைன்னு சொல்லிட்டு போயிருப்ப, இவனுங்கதான் ஒரு முளத்துக்கு வச்சிருக்கானுங்களே. என்னது படிச்ச டிகிரிய? இவனுங்க படிச்ச படிப்புக்கு நான் எங்க போய் பொண்ண பாக்குறது? ஹலோ 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 ஹலோ. விடுங்கடா, உட்காருங்க, டிஃபன் சாப்பிடுங்க. அடுத்த வீட்டு பசங்க மாதிரி ஹலோ ஹலோன்றீங்களே, நீங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிங்கடா. ஹலோ, ஏய் விளையாட்டுத்தனமா இருக்காதீங்க, உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு முடிவு பண்ணிருக்க. என்ன பண்ணீங்க? அண்ணனும் தம்பியும் எங்கயாவது கல்யாணம் பண்ணிக்கோங்களா? அனாவசியமா ரெண்டு ஆம்பளைங்களோட வாழ்க்கையை பாழாக்கிடாதீங்க. என்னங்க நீங்க விவரங்கிட்ட தலைமை என்கிட்ட பேசுற மாதிரியே பிள்ளைங்கிட்டயும் பேசுறீங்களே, அது உங்களுக்கு புரியுமா? குழம்பிடுச்சுங்க குழந்தைங்க, பாவம் வளர்ந்துருப்பானுங்க நினைச்சேன். கொஞ்சம் விவரமா கேளுங்கடா, உங்க ரெண்டு பேருக்கும் ஆளுக்கு ஒவ்வொரு பொண்ணு, சரிதானா? எதுக்குன்னு சொல்லுங்க. கல்யாணத்துக்கு தாண்டி இந்த பாரு, ஓம் பொண்டாட்டியோட இவனும் இவன் பொண்டாட்டியோட நீயும் மிச்சத்தையும் கவனமா கேளுங்கடா, சண்டை சச்சரவு இல்லாம சந்தோஷமா வாழணும். என்னடி கல்யாண பேச்சு எடுத்தோட ரெண்டு பேரையும் காணோம்? எல்லாம் உங்களாலதான், எந்த நேரத்துல எது பேசுறதுன்னு தெரியல, பிள்ளைங்க சாப்பிடாம கூட போயிட்டானுங்க. பேசாதடி, நம்ம சாந்தி முகூர்த்த தன்னைக்கு பாலையும் பழத்தையும் கொடுத்து என்ன முறைச்சு பாத்திய, அப்பவே சொன்னேன் விடிஞ்சா ஆடி மாசண்டின்னு. விட்டியா? விடல, அக்கி நட்சத்திரத்துல பிறந்து நம்மளை ஆட்டி வைக்கிறானுங்க. ஐயோ ஐயோ, ஆனா இந்த மாசம் ரொம்ப நல்ல மாசம்டி, ரொம்ப. பார்வதி நமஸ்காரம் அண்ணா. நமஸ்காரம், நான் தான் ஐயம்பேட்டை சங்கீத சபா செக்ரட்டரி, என் பேரு பாலு, சாரதா பிரசிடென்ட். நமஸ்காரம். நமஸ்காரம், என்ன விஷயமா வந்திருக்கீங்க? நீங்களே சொல்லிடுங்க, இத போய் நான் எப்படி நான் சொல்றது? நீங்களே சொல்லிடுங்க, நமக்குள்ள என்னங்க, நீங்களே சொல்லுங்க, நீங்களே சொல்லிடுங்க அண்ணா. ஏதாவது கெட்ட படத்தை சொல்ல போறீங்களா? இப்படி தயங்குறீங்க? அதெல்லாம் இல்லைங்க, இந்த மாசம் 24ஆம் தேதி நீங்க ஃப்ரீயா? கச்சேரியா? ஆமா. கொஞ்சம் இருங்க, டைரியை பார்த்து சொல்லிடுறேன். நாக்கு நிட்டுறீங்களா? இதுக்குதான் நான் எச்ச பண்ற வழக்கம் இல்ல. 21, 22, 23, 24 நியாயமா 24ஆம் தேதி நான் தஞ்சாவூர்ல இருக்கோம், ஆனா ஃப்ரீயா இருக்கேன். நல்ல வேளை, நீங்க எங்க கச்சேரி இருக்கு சொல்லி பயந்தே போயிட்டோம். கச்சேரி எந்த ஊர்ல? பரமக்குடியில. பரமக்குடியிலயா? பக்கவாதி எல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சா? அதெல்லாம் இல்லாமல எம் எஸ் சுப்பலட்சுமி பாட்டு, மன்னார்குடி கிருஷ்ணமூர்த்தி வயலி, பழனிப்பட்டு கடம், பல்லாவரம் கிட்டு கெஞ்சிரா, சரியான போட்டி, சீர்காழி சிதம்பரம் மிருதங்கம். சீர்காழி சிதம்பரம் மிருதங்கமா? அப்புறம் என்ன எதுக்கே புக் பண்ணீங்க? எங்களை மன்னிக்கணும், நாங்க வந்த விஷயத்தை நீங்க தவறா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. சீர்காழி சிதம்பரத்தோட மிருதங்கம் பிஞ்சு போச்சு. பிஞ்சு போச்சா? விட்டு போச்சுன்னு சொல்லலாம். அதனால 24ஆம் தேதி நீங்க ஃப்ரீயா இருந்தா உங்க மிருதங்கத்தை இரவல் வாங்கிட்டு போலாம்னு வந்தோம். போயிட்டாங்களா? பெரும் டைரிக்கு இப்படி பயப்படுறாங்க? முழுக்க டேட் இருந்தா என்ன பண்ணுவாங்க? வாங்க வாங்க வாங்க. நம்ம கடையில பாஸ்போர்ட் சைஸ் படம் எடுக்கணும்னா எவ்வளவு? 3 காப்பி 10 ரூபா. ஃபுல் சைஸ் 20 ரூபா.
எப்ப குடுப்பீங்க? காலையில எடுத்தா சாயந்தரம் குடுத்துருவோம். வெரி குட் வெரி குட். எக்ஸ்ட்ரா காபிக்கு எவ்வளவு சார்ஜ் பண்றீங்க? 5 ரூபாய். உங்களுக்கு எந்த மாதிரி வேணும்? நான் படம் எடுக்க வரல சார், பஸ்ஸுக்காக காத்துக்கிட்டு இருந்தேன். பஸ் வரல, பொழுது போகல, விசாரிச்சு வச்சா எப்பாவது படம் எடுக்கும் போது அது பயன்படுமே அப்படி கண்டி விசாரிச்சு வச்சுக்க. போய் அப்படியா போய். காலங்கத்துல வந்துட்டு போனி பண்ண. எப்படி முந்தா நாள் சமஞ்ச பொண்ணுல இருந்து நேத்து விவாகரத்து பண்ணிக்கிட்ட பொண்ணு வரைக்கும் சப்ஜாடா உங்க பையன் கணேசனுக்காக கொண்டாந்து குவிச்சிருக்கிறேன் பாத்தீங்களா? இல்லங்கதே, நான் கல்யாணத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்க கால ஆட்டிக்கிட்டு இருக்கீங்க. அறிவு கட்டவன நீ ஆட்டுறத நிறுத்தியா? பையனுக்கு பொண்ணு கேட்டா மூஞ்சி மோர கட்டையும் பாரு, ஆக்சிடென்ட் ஆன கார் மாதிரி. ஆமா, நீயே முத்தம் கூட. சாரிம்மா, மன்னிச்சுக்க. நீங்க ஓவரா பேசுறீங்க. தரகர் தனிக வச்சலம்னா உங்களுக்கு கிள்ளுக்கீரியா போச்சுடா. உங்க பையனுக்கு கல்யாணம் ஆகலைங்கிற கவலையில என் தலையே நரைச்சிடும் போல இருக்குது. வழக்கமா புள்ள வீட்டுக்காரங்க பொண்ண பிடிக்கலன்னு சொல்லுவாங்க, அதுக்கு நேர் மாறா பொண்ணு வீட்டுக்காரங்க புள்ளைய பிடிக்கலன்னு சொல்றாங்க. அந்த லட்சணத்தை நீங்க வளர்த்து வச்சிருக்கீங்க. அன்னைக்கே ஒரு முளை படுத்திருக்கலாம். முளமா? நாங்க என்ன பூக்கார குடும்பம் நினைச்சியா? இந்த மாதிரி எல்லாம் பேசாதயா. கோபிச்சுக்கிட்டா வேலை நடக்க வேணா. சரி, அந்த பொண்ணுகளை பிடிக்கலன்னா விட்டுடுங்க. உங்களுக்காக ஸ்பெஷலா ஒரு மூணு ஐட்டம் வச்சிருக்கிறேன். சாதாரணமா இதை நான் யாருக்கிட்டயுமே காட்டுறது இல்ல. உங்க வேலையா தானே உள்ள ஒண்ணு வெளியில ஒண்ணு காட்டியா? பொண்ணோட புடிச்சிருந்தா முடிச்சிடுவோம். கோயம்புத்தூர் பொண்ணு, பேரு அபிதா குஜலாம்பாள். வீடு வாசல் மனை தோட்டம் தொடர்பு எல்லா வசதியும் இருக்கு. ஆனா அவங்க ஒரே அண்ணன் வேலூர்ல இருக்கிறான். பரவாயில்லையா? அண்ணனே ஒருத்தன் வேலூர்ல இருந்தான்னா மேலூர்ல இருந்தா என்ன? பொண்ணு தானையா நமக்கு முக்கியம்? வேலூர்ல கலெக்டரா இருந்தா சொல்லி இருக்க மாட்டேனே. கடை வச்சிருக்கான? கடையில திருடிட்டு கம்பி எண்ணிக்கிட்டு இருக்கான். கோவிச்சுக்கிட்டா எப்படி? இத பாருங்க. பொண்ணோட அப்ப கட்டட கான்ட்ராக்டர், பொண்ணு பிஏ வரைக்கும் படிச்சிருக்கிறா. வீணை, வயலின், புல்லாங்குழல், தபேலா, டேபிள் டென்னிஸ், ஸ்விம்மிங், இவ்வளவும் தெரியுமா? இவ்வளவும் டிவியில நிகழ்ச்சியா வந்துச்சுன்னா நல்லா உட்காந்து பார்த்து ரசிப்பா. அவளா அரஞ்சண்ணா? ஆனா நீங்க ஒண்ணு மிஸ் பண்றீங்க. என்னத்த மிஸ் பண்றான்? இதுக்கு முன்னால இதை எவனாவது பார்த்திருந்தா அப்படியே அள்ளி இருப்பான். ஆமா, கிள்ளுவா. நான் காட்டலையே, உங்களுக்கு தான் காட்டுறேன். என்ன அது வித்தக்கார மாதிரி? பார்வதி, பார்வதி. என்னங்க? இருந்தா பையனுக்கு எவ்வளவு பிடிக்கும்? யோ, இந்த பொண்ணைய முடி. அதை விட எனக்கு என்ன பெரிய வேலை? ஐயா, தவறிடுச்சு. செத்து போச்சா? தவறு நடந்து போச்சுங்க. என்ன இது? என் சம்சாரத்தோட போட்டோங்க. ஏங்க வெட்டியா பேசி பொழுத போக்கிட்டு இருக்கீங்க? இந்த பாருங்க தரகர, வீட்டுல விளக்கேத்தி வைக்க அடக்கமான ஒரு பொண்ணை கொண்டு வாங்க. அது போ, சுவிட்ச் போடுற மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சா சரி. வேணா விட்டுருங்க. மொத்தத்துல மகாலட்சுமி மாதிரி ஒரு பொண்ண பாரியா? கவலையே படாது. ஐயா, இந்த ஊரு பச்சை பசேல்னு வளப்பமா இருக்குது. பேசாம பொண்ண இந்த ஊர்லயே தேடுவோம், தப்பில்ல. தேடு தேடு. அம்மாடே, ஒன்னதான், இந்த ஊர்ல கல்யாணத்துக்கு ஏதாவது பொண்ணுங்க நிக்குதுங்களா? நிக்குதுங்களாவா? இந்த ஊர்ல ஜனத்தொகையே 1000 பேரு. அதுல பொம்பளைங்க 700 பேரு, ஆம்பளைங்க 300 பேரு. என்னங்க இது? பொம்பளைங்க 700, ஆம்பளைங்க 300? என்ன செங்கம்பலம், சும்மா தானே இருக்க? வாய அப்படி தோப்பு பக்கம் போய் டீ சாப்பிடுவோம். அந்த பக்கம் போனா என் வீட்டுக்காரர் இருப்பாரு. அப்படின்னா இந்த பக்கம் வேணா, வா அந்த பக்கம் போவோம். என்னங்க இது? வளர்த்த கட்ட ஊரா இருக்கு. இந்த ஊர் சரிப்பட்டு வராது, வாங்க வேற ஊருக்கு போலாம். நீங்க ரொம்ப அதிர்ஷ்டக்காரர் பாத்தீங்களா? பக்தி ரசம் சொட்ட சொட்ட என்னமா சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காருன்னு நீங்க மட்டும் இந்த ஊர்ல பொண்ணு எடுத்தீங்க, உங்க குடும்பமே கோவில் ஆயிடுச்சு. வணக்கங்க. இவர் முகத்துல என்ன களை பாத்தியா? இந்த ஊர் மரங்களை பார்க்க இன்னும் களையா இருக்கும். அம்மா தாயே, இந்த பாத்தியா? என்னங்க, நம்ம இந்த ஊர்லயே பொண்ண பாத்துருவோம். நாங்க இந்த ஊருக்கு புதுசு. இந்த மண்ணோட மகிமைய பத்தி உங்களால சொல்ல முடியுமா? சொல்றேன் சொல்றேன். மகிமைய மடியில வச்சிருக்கிறாரா?
அவரு பெரிய பக்திமான், உடம்பெல்லாம் மகிமை, அதான் தடவுறார். மரியாதையா வச்சுக்கிற மொத்த படத்தை எடுங்களா பார்வதி. நல்ல வேளை தங்க நகைய போட்டு வராம கவரிங் நகைய போட்டு வந்ததுனால தப்பிச்சோம். அடப்பாவி, இவ்வளவு நேரம் பக்தியா சாமி கும்பிட்டியே, கும்பிட்டுதான் கொள்ளை அடிக்கிறது. நல்ல பாக்கம். மரியாதை எடுத்து கொடுங்க. வந்த ஊர்ல விவகாரம் எதுக்கு? நீ இது பண்ற அதனால சும்மா இருக்க. என்னங்க சீக்கிரமா பணத்தை கொடுங்க, நமக்கு எதுக்குங்க வம்பலாம்? யாருக்கு வம்புன்னு கொஞ்ச நேரம் பொறுத்து பாரு. ஆட்டமா, இன்னும் கொஞ்ச நேரத்துல ரொம்ப ஆடி கீழே விழுந்துருவேன். இந்த அப்படி நியாயமா கமிஷன் கேட்டா கொடுக்க மாட்டீங்க. ஒருத்தன் கத்திய காமிச்சா உடனே காசை கட்டிடுவீங்க. இதுதான் உலகம். இனிமே நானும் ஒரு கத்திய வாங்கிக்கிறேன். தனிகாசலா, உனக்கு புரோக்கரேஜ் என்ன கொடுக்கணும்? 250. இப்பயே அதை ஞாபகப்படுத்துறீங்க? எல்லாம் காரணமா தான். இந்தாயா, புது ஊருக்கு வந்திருக்கிறோம், 4 செலவு இருக்கும், நமக்குள்ள என்ன, அப்புறமா வாங்கிக்கிறேன். சரியான கொள்ள அடிக்கிற ஊருக்கா கூட்டிட்டு வந்திருக்கேன். இது உமக்கே நல்லா இருக்கா? பணத்தை தாராவாத்துட்டு நான் நிக்கிறேன், நீங்க ஏமா தாவி தாவி குதிக்கிறீங்க. இத பாருங்க, கும்பகோணத்துல ஒரு குஜால் குடும்பம் இருக்குது, அங்க வச்சுக்கிறேன் கச்சேரிய. வாங்க, நீ எங்க கச்சேரி வச்சாலும் நான் கேட்க வர்றேயா. ஐயா, இந்த மாவட்டத்திலேயே இதுதாங்க ரொம்ப அமைதியான ஊரு. கலாட்டா, கல்வீச்சு, சண்டை, சச்சரவு, அடி தடி எதுவுமே கிடையாது. இது அமைதி. இது ஒரு கிராமிய விளையாட்டு, டெலிவிஷன்ல பார்த்தது இல்லை. ஏயா, மாவட்டத்திலேயே இதுதான் அமைதியான ஊருன்னா இதுதான் அமைதி. வந்துங்க சும்மாரியா, நான் விவரமா விசாரிச்சுக்கிறேன். கேப்பா, இவங்க ரெண்டு பேரும் ஏன் சண்டை போடுறாங்க? எங்க அப்பாக்கும் இன்னொரு ஆளுக்கும் சண்டை. இந்த ரெண்டு பேர்ல உங்க அப்பா யாரு? அத பத்தி தாங்க சண்டையே. எங்க ஆளு காணோம், போயிட்டாங்களா?